வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் யூகி சேது பேசுகிறேன். அபார நம்பிக்கையில் இருப்பதால் அவர் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம், நான் இதுவரை பண்ணாத விஷயங்கள்லாம் என்ன பண்ண வச்சிருக்காரு. அவர் சொன்னார், வாங்க வாங்க ஸ்ரீராமரே, வனவாசம் முடிஞ்சுதான் அப்படின்னாரு. ஓ நானா இது அப்படின்னு என்னை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது. நான் அவர் கூட இருக்கிறது நம்ம சம்பளம் வாங்கிக்காம சம்பளம் கொடுத்து நடிக்கலாம். ஜாலியாக இருக்கக்கூடிய டைத்தில் நடு நடுவில் போய் நடிச்சிட்டு வர்றது தான் அவருடைய படமாக. கமலத்தை படத்தில் தான் நடிச்சுட்டே இருந்தால் போகிறோம் 365 நாள். மறுபடியும் கமல் சாரோட தூங்காவனம் மூவி எப்படி கம்மிட்டானீங்க? இந்த மூவி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஆஃப்டர் ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபீல்? ஒரு கமல் அவர்களும் எனக்கும் வந்து ஒரு ஒரு பிரத்யேக நட்பு உண்டு. கமல் அவர்களுக்கும் பிரத்யேக நட்பு உள்ள மக்களே வந்து ஒரு 100க்கு மேலானவர் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து என்றும் இளைஞன், என்றும் மாணவன் என்று தன்னை கருதி கொண்டு இருப்பதால், அன்றாடம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு இருப்பதால், எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும், எந்த ஒரு உரையாடலும், எந்த ஒரு ஒரு செய்தி வந்து சேர்ந்தாலும் அதுக்கு தன்னை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற அபார நம்பிக்கையில் இருப்பதால், அவர் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம், என்றும் இளைஞனாக இருப்பதற்கான காரணம், மாணவனாக இருப்பதற்கு காரணம், அவர் தன்னை ஆசிரியராக தன்னை பெருமிதப்படுத்தி கொள்ளாமல் அடக்கி வாசிக்கொண்டு கற்றுக்கொண்டிருப்பது தான் காரணம். அந்த விதத்திலே என்னிடம் அவர் பேசும்பொழுதோ நாங்கள் பழகும்போதோ ஏதோ சில ஏரியாவில் சில இடத்துல வந்து என்னுடைய பரிமாற்றங்கள் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால வி ஆல்வேஸ் சேட். தூங்காவனத்தில் என்னை கூப்பிடும்போது நான் இதுவரை பண்ணாத விஷயங்கள்லாம் என்ன பண்ண வச்சுருக்காரு. நமக்கு தெரியல நம்ம நல்ல நடிகை, எனக்கு இது வரும் இது வராதுன்னு தெரியலையா, எனக்கு இது வரும். ஓ நானா இது அப்படின்னு என்னை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது இந்த முத முதல்ல என் லைஃப்லேயே தூங்காவனம் என்னுடைய இந்த நடிப்பு தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ இப்படிலாம் கூட இருக்க கேரக்டரைசேஷன் அப்படின்னு. அதற்கு முற்றிலும் காரணம் வந்து கமல் கூடவே இருப்பார். அது அவர் கூட இருக்கும்போது அந்த நடிப்பவர்கள் சக நடிகர்கள் அது நண்பனாக இருந்து விட்டால் ஒன்றும் பெரிய ஒரு பாரடைஸ் அது. ஏன்னா அவர் கூட இருக்கிறது நம்ம சம்பளம் வாங்கிக்காமல் சம்பளம் கொடுத்து நடிக்கலாம். ஏன்னா பேசிகிட்டே இருப்பார், கலந்துரையாடல் இருந்துகிட்டே இருக்கும், நடுநூலில் எப்போயாவது கூப்பிடுவாங்க ஷார்ட்டுக்கு. அந்த மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய டைத்தில் நடுநடுவில் போய் நடிச்சிட்டு வர்றது தான் அவருடைய படமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இட்ஸ் அன் ஆம்பியன்ஸ் விச் யூ லவ் டு பி ஆல் த டைம். என்னை கேட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக என்ன கமலாசன் படத்தில் தான் நடிச்சிட்டே இருந்தால் போகிறோம் 365 நாள்னா என்னோடய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நான் துக்கங்களையும் நான் துன்பங்களையும் சந்தித்தவன். ஏதோ ஒன்றிரு நாட்கள் நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அது கமலாசனோட நான் பஞ்சதந்திரம் நடித்த நாட்கள் தான் என்று அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் என்னுடைய கோட்பாடு இருக்குது, நான் இந்த கேரக்டர் இருந்தால் தான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஆசையாக இருந்தாலும் எப்பயாவது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தூங்காகணும். ஸோ தேர்ஃபார் ஐ தாட் ஐ கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டூ எ ஃபில்ம் வித். ஏன் எத்தனை நாள் கேப் விட்டீங்க, எத்தனை நாளாக நடிக்கலை அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுக்கு பல பதில்கள் உண்டு. சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பதில் வேண்டுமென்றால், இப்போ நான் ரமணா திரைப்படம் அப்புறம் பஞ்சதந்திரம் திரைப்படம் செய்த பிறகு, அது 2002, இப்போ 2015 இருக்கும், கிட்டத்தட்ட 13 வருஷம், கிட்டத்தட்ட ராமருக்கும் எனக்கும் ஒரு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ். 14 வருஷம் இந்த வனவாசம். என்ன காரணம்னா, இப்போ தூங்காவனத்தில் கூட நான் முதல் நாள் ஷூட்டிங் போயிருந்தேன் ஹைதராபாத்தில், இப்போ நடிக்கிறேன் தூங்காவனத்தில் கமல்ஹாசன் சார் அவரோட. அவர் சொன்னார், வாங்க வாங்க ஸ்ரீராமரே, வனவாசம் முடிஞ்சுதா அப்படின்னாரு. ஓ கரெக்டாக ஒரு 14 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப் அவர் ஞாபகத்தில் வச்சுன்னு சொன்னார். இந்த 14 இயர்ஸுங்கிறது எப்படி பறந்து போச்சுன்னு தெரியல. ஆனால் ஐ எம் நாட் ஹாப்பி ஹேவிங் நாட் ஆக்டட் இன் திஸ் 14 இயர்ஸ். ஒரு வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய கிளாஸ்மேட் ரகுவரன்லாம் இறந்தே போயாச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு கேப்சூல் லைஃப்பில் ஒரு 14 இயர்ஸ் இஸ் எ வெரி வெரி ஹியூஜ் கேப். நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ரோலுக்கும் கேரக்டருக்கும் வித்தியாசப்படுத்த மாட்டாங்க இந்த கிரியேட்டர்ஸ். எல்லோரையும் சொல்லலை, எனக்கு வந்த ஒரு மேபி ஐ எம் நாட் லக்கி. ரமணாவில் நான் செஞ்சதுங்கிறது வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுங்கிறது ஒரு ரோல். அதனுடைய என்ன கேரக்டர் அப்படின்னா, கீழ்நிலை இருக்கிற ஒருத்தன் அவன் மேல்நிலை இருக்கிற அவர்களை விட வந்து அதிகமான அறிவையும் அவனுடைய ஆற்றலும் பெற்றிருந்தும் அவனுக்கு வந்து ப்ரொமோஷனோ அவனுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது நாம் எல்லோரும் வந்து வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவன் தாழ்த்தப்பட்ட எண்ணிக்கை வந்து முன்னோக்கி வரப்போகிறான் அப்படிங்கிறப்போ என்னோடய கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ என்னோடய அறிவாற்றல் நான் பயன்படுத்தி கொண்டு ஏன் நான் முன்னுக்கு வர முடியவில்லை அன்ற அந்த ஒரு ஏக்கம் இருப்பார் ஆடியன்ஸ் கிட்ட போய் விழும். அதுதான் கேரக்டர். கான்ஸ்டபுள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுங்கிறது ரோல். தமிழ் சினிமாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40-45 படம் எனக்கு போலீஸ்காரன் ரோல் வந்தது.
நான் உங்ககிட்ட எல்லாட்டி சொன்னது கேரக்டர் என்னன்னு கேட்பேன், சொல்ல தெரியாது அவங்களுக்கு. சார் நீங்கள் போலீஸாக வரீங்க சார், போலீஸாக வர யூனிஃபார்ம் அது, பட் வாட் இஸ் தி கேரக்டர்? பஞ்சதந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த முட்டாள், கிட்டத்தட்ட இந்த ரமணாக்கு ஆப்போசிட், இது வந்து கிட்டத்தட்ட படிக்காத ஒரு மேதை மாதிரி கிட்டத்தட்ட. படித்த முட்டாள்னா எல்லாம் படிச்சிருக்கேன், நீ ப்ரொஃபஸராக இருக்கேன் இது கூட தெரியலையான்ற மாதிரி ஒரு லூஸு. அது கன்வின்சிங்காக பண்ணோம், அது சினிமாத்தனம் இல்லாமல், அது வந்து ரெகுலர் காமெடிக்குள்ளே வராமல், அது யதார்த்தமாக இயல்பாக அந்த கேரக்டர் எப்படின்னா எப்படி நடிக்கணுங்கிறது. அது வந்து கொஞ்சம் மாடர்ன் வே ஆஃப் ஆக்டிங், மாடர்ன் நம்ம சொல்கிறோம். அந்த காலத்திலே சிவாஜி கணேசனும் எஸ் வி ரங்காராவும் எஸ் வி சுப்பையாவும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் செய்தது தான். நடுவில் எங்கேயோ விட்டுட்டு ட்ரமாட்டிக் ஆக்டிங் போயிட்டோம். ஸோ மீண்டும் தூசி தட்டு, நான் அந்த பஞ்சத்தில் பண்ணுறது வந்து நான் நடிச்சிருக்க மாட்டேன், நான் அந்த லூஸாகவே இருந்திருப்பேன். ஸோ லூஸாகவே இருக்கிறதுங்கிறது அந்த இயல்பான நடிப்புங்கிறது ரொம்ப நாள் விட்டு போச்சு, எனக்கு 40-50 வருடம் விட்டு போச்சு. நான் திருப்பி தூசி தட்டும்போது பார்க்கறது நவீன நடிப்பு போல தெரிகிறது. அந்த லூஸாக நான் நடித்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 படம் நான் லூஸாக வரும் நிறைய கேரக்டர். சார் இந்த படத்தில் நீங்கள் லூஸாகிருவாங்க, அது லூஸுங்கிறது ரோல், வாட் இஸ் தி கேரக்டர்? ஸோ ஆஸ் பிகாஸ் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஆன்சர்ஸ் தட் தி கிரியேட்டர்ஸ் கேவ், தட் ஐம் நாட் லுக்கிங் ஃபார் ரோல்ஸ், ஐம் லுக்கிங் ஃபார் கேரக்டர்ஸ். அதனால தான் அன்பே சிவம் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்தில் நான் வந்து ஒரு திருடனாக நடிச்சிருப்பேன், இனிமேல் போலீஸ் ரோல் கூப்பிட மாட்டாங்க பாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் நடிக்காததுக்கு காரணம் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் வந்து எந்த திரைப்படத்திலும், எந்த திரைப்படத்திலும் வரல. 110 படங்கள் இது வரைக்கும் இந்த 2015 ஆகஸ்ட் மாதம் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு தோராயமாக எனக்கு 110 படம் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பிகாஸ் தே வெண்ட் ஆன் ஒன்லி தோஸ் 2 டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் அன் இடியட் ஆர் அ போலீஸ். இதுதான் எனக்கு. அப்போ முருகதாஸ் என்னை முத முதல்ல என்னை கேஸ்ட் பண்ணும்பொழுது ரமணாவில், அதுக்கு முன்னாடி நான் போலீஸாக நடிக்கலை, அப்போ அவர் எப்படி கேஸ்ட் பண்ணார் அந்த ஒரு ஒரு தீர்மானம் இருக்கு பாருங்கள் ஒரு கிரியேட்டர்கிட்ட, அது எனக்கு பிடித்தமான ஒரு தீர்மானம், அதை யாரும் செய்யவில்லை. முருகதாஸ் எனக்கு ரமணாவில் புக் பண்ணும்போது ஏன்னு கேட்டேன், என்னையும் புக் பண்ணிங்க, இவ்வளோ அருமையான கதை பதிவாக இருக்கு. அதில் இல்லை மாதவன் இருந்தது முதல்ல, பட் டேட்ஸ் பிரச்சனைனால நான் உங்களை கேஸ்ட் பண்ணலான்ருக்கேன். மாதவனுக்கு எனக்கு என்ன சார் சொன்ன, அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஹீரோ வச்சு, நான் வந்து சினிமாவில் நடிக்கிறதே இல்லையே. இல்லை சார், இந்த நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸு, நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த கதையில் வந்து இவர் வந்து கான்ஸ்டபுள், ஆனால் சீனியர்ஸோட வந்து அதிபுத்திசாலி, சீனியர்ஸ் எல்லாம் பீட் பண்ணி அளவுக்கு ஒரு கான்ஸ்டபுள் கண்டுபிடிக்கணும், அது எப்படி சாத்தியம்னா யூகி சேது ரோல் பண்ணால் நான் அப்போ ஓகே கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய அந்த ஒரு இமேஜ், நாலெட்ஜபிள் மேன் அப்படின்னு ஒரு இமேஜ். அதுக்கப்புறம் நான் வந்து ஹீரோவும் கிடையாது, காமெடியும் கிடையாது, வில்லனும் கிடையாது அந்த படத்தில். இப்போ இது மூணு இல்லாத ஒருவனாக இருக்கும்போது த அதர் மேன், தட்ஸ் அ லவ்லி ஸ்லாட் தட் ஐ லைக் டு பி. ஐ எம் நாட் அ ஹீரோ, ஐம் நாட் அ காமெடியன், ஐம் நாட் அ வில்லன், தட் இஸ் த ஸ்லாட் ஐ ஆல்வேஸ் வாண்ட். ஐ டென்ட் வாண்ட் டு பி த ஹீரோ, பட் ஐ வாண்ட் டு பி த கேரக்டர் விச் நோபடி பிளேஸ். இந்தியா கிளிட்ஸ் யூடியூப்பில் நான் அடிக்கடி பார்க்குறேன், இந்த ஒரு விஷயத்தை நான் தீர்வு ஒரு தெளிவு பண்ணலான்னு பார்க்குறேன். சூதுகவம் படத்தில் வந்து என்னோட எனக்காக எழுதப்பட்ட கேரக்டர் தான் விஜய் சேதுபதி செய்த கேரக்டர், ஆனால் அவர் தான் அதை பண்ணார் அப்படின்னு இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே விஜய் சேதுபதி தான். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாமல் தவறுதலாக புரிஞ்சுருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களே சொல்லலைன்னா எனக்கு இந்த மேட்டர் தெரியும், சார் உங்களுக்கு தான் முதல்ல அதை எழுதினாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் தான் சார் அந்த ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்களை மாதிரி நான் வெல்ல முடியலாம் வளர்த்துட்டு யூகி சேது மாதிரி கொஞ்சம் வயசான நேரங்க நான் பாருங்க. ஏன்ப்பா என்னோட எங்கே ஆக்குன்னா கூட பரவாயில்ல, வயசாக என்ன ரோல் கெடுத்து அந்த ரோல் நான் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. சரி ஏதோ ஒரு சேது அந்த ரோல் பண்ணுன்றது, நீங்கள் பண்ணாலும் ஹாப்பி தான், பட் ஐ டோல்டு விஜய் சேதுபதி நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் முத்துராமன் ஸ்டார் டம் கிடைச்சா அதுவும் அதான் நீங்கள் தான், தி அதர் மேன், தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி. ஓகே, யுகி சார் ஒரு 13 இயர்ஸ் கேப் விட்டாலும் அந்த இண்டிவிஜுவல் கேப்பில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கீங்க, எங்களுக்கு அந்த ரிசர்ச் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து 14th of July 2015 அன்று வைவா ஓசி பாஸ் பண்ணி எனக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் 10 வருடமாக செய்து வந்த அந்த ஆய்வு ஒரு முடிவுக்கு வந்து எனக்கு டாக்டரேட் பட்டம் நான் பெறுகிறேன் அஃபிஷியலாக. அந்த ஆய்வு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆராய்ச்சி தான். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் நடந்தது. ஒரு திரைப்படம் ஓடுமா ஓடாதா என்பதை நீங்கள் திரைப்படம் எடுப்பதற்கு முன்னாடியே கணிக்க முடியும் என்பது என்னுடைய திட்டவட்டமான என்னுடைய ஒரு கணிப்பு. அந்த கணிப்பு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அது நம்ம எழுதக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியனாக இருக்கும், என்னோடய அபிப்பிராயமாக இருக்கும். அதற்கு வந்து அஃபிஷியல் சாங்டிட்டி கிடையாது, யார் சொல்கிறது நீ சொல்கிறது கரெக்டுன்னு. அதுக்கு வந்து அகாடமிக்காக வந்து ஒரு யூனிவர்சிட்டியில், அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை வந்து இந்தியாவில் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்ட உலக அளவில் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ தேர் இஸ் சம்திங் கால் ரிகரஸ் அகாடமிக் எக்ஸசைஸ், அதாவது
டிசிப்ளின் ஒன்று இருக்குது. இந்த மாதிரிலாம் கோட்பாடுகளை நீ ப்ரூவ் பண்ண வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்தாக வேண்டும், நீ சொல்வது உண்மை என்றால் இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு தியரி. இதுதான் தீசிஸ், இதுதான் ஆன்டிசீசிஸ், இதுதான் தின்சசிஸ். இதில் எத்தனையோ பேர் இத்தனை பதிவுகள் செய்திருக்கிறார்கள். இதில் நான் இங்கே இருக்கிறேன், அவர்கள் சொன்னது தவறு, இவர்கள் சொன்னது சரி. இதை பாருங்கள், உதாரணத்துக்கு இது எடுத்துக்காட்டு, ப்ரூஃபு, நிரூபணம். இத்தனை வருடங்களாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன ஷீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 20 அம்ச ஒரு ஷீட்டு. வலது பக்கம் நீங்கள் சரி தவறு, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொன்னால் கூட, அதிகமான ப்ளஸ் இருந்தால் அந்த படம் ஓடும், அதிகமான மைனஸ் இருந்தால் அந்த படம் ஓடாது. இல்லைங்க, பெஸ்ட் ஆஃப் ஃபைன் கூட போடலாம். 2 out of 5, 3 out of 5, 4 out of 5 மார்க் கூட ரைட்டில் போட்டு வந்தீங்கன்னா, அதிகமான மார்க் வாங்கினால் அந்த படம் ஓடும், அதிகமான மார்க் வாங்கலைன்னா ஓடாது. இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு 10th standard படித்த பேசிக் காமன் சென்ஸ் இருக்கிற ஒரு பையன் கூட அதை வச்சு பூர்த்தி பண்ணி இந்த படம் எடுப்பதற்கு முன்னால் ஓடுமா ஓடாதா என்று கணித்து விடலாம் என்பது என்னுடைய தீர்வு. உலகத்திலேயே ஒரு படம் ரெடியான பிறகு, ஃபஸ்ட் காப்பி ரெடியான பிறகு, பிஃபோர் ரிலீஸ் அந்த காலகட்டத்தில் ஓடுமா ஓடாதான்னு கணிக்கிறதுக்கு 1008 ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் எடுப்பதற்கு முன்னாடி இது ஓடும் ஓடாது என்று கணிப்பதற்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து எனக்கு தெரிந்தவரை நான் செய்த ஆய்விலே நான் தான் உலகத்திலே முதன் முறையாக இந்த பதிவை செய்கிறேன். 10% ஃபெயிலியர் இருக்கலாம். 120 வருஷம் திரைப்படம் வந்த பிறகு எத்தனை விஷயங்கள் தெரிந்தாகிவிட்டது. நீ 10% தோல்வி அது எப்பவுமே இருக்கலாம், அந்த எரர். 90% தோல்விங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக 120 வருஷம் இருக்கிறது வந்து என்னால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகப்பட்டது. அதனால் இந்த ஆய்வை செய்தே ஆக வேண்டும் என்று நான் தீர்மானமாக 10 வருஷமாக உழைத்து செய்த இந்த ஆய்வு உலகளாவிய எல்லோ திரைப்பட இயக்குநர்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் ஃபண்டர்ஸுக்கும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லோருக்குமே உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட என்னுடைய இந்த தீசிஸ். நம்மளுடைய நண்பர் கமல் அவர்கள், என்றென்றும் கமல், இன்று இவர் அன்றவர்கள் என்றென்றும் கமல், அந்த ரீதியிலே மீண்டும் அவருடன் இணைந்து நடிப்பதில் இந்த தூங்காவனம் என்ற ப்ராஜெக்ட். ஓடக்கூடிய படத்தில் நடிப்பேன்னு சொன்னேன் பாருங்க, அந்த வகையிலே தூங்காவனம், ஓடக்கூடிய படத்தில் நடிக்கிறேன் என்ற அந்த ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கையுடன் தான் அந்த படத்தில் நான் நடித்து முடிச்சிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ரெடி, படம் ஓவர். ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்திருக்கு. ஐ ஹோப் இட் ஆல்சோ பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஃபார் யூ டு வாட்ச். கமலுடைய திருஷ்யம் பிறகு, பாபநாசம் பிறகு, இந்த பதிவும் வெற்றிகரமான ஒரு பதிவாக அமையும் என்பதில் திட்டவட்டமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.